சப்போஸ் வீடு முடியல, ஏதோ கடிச்சிருக்க வீடு, வீடு கிடைக்கிறது பாக்கியம் சாமி, எங்களால் முடியல, அக்னி மூலம் எனக்கு அமையல, வாயு மூலம் அமையல, வடக்கு கிழக்கு ஈசானிய மூலம் சொல்லுவாங்க, ஜென்ரலாக ஈசானியில் இப்போ சரிப்பு இருந்தது. என்ன பண்ணணும்னா, ஈசானியம் வந்து கங்கா தேவி இருக்கிற இடம், ஈசானியம் வந்து ஈசியானியம் சொன்னது சயின்ஸ் பிரகாரம் வந்து பகவான் ஈசியான பவித்திரமான காரியங்களுக்காக இருக்கிறப்பட்ட ஈசானியில் வந்து நமக்கு மகா கேதாரீஸ்வரர், கபாலீஸ்வரர், மகா மகா புண்ணிய புருஷங்கள் இருக்கிற இடம் அது. அதனால் என்றைக்குமே ஈசியானில் அடுப்பு வச்சு சமைச்சா நினச்சவங்களே அது அவ்வளவு சுபிக்ஷமும் கிடையாது, அனாரோக்கியம் வரும், வியாதிங்கள் வரும், வீட்டில் சண்டா சச்சரவு நடக்கும், பசங்களை வளர்ச்சி இருக்காது, முக்கியமாக வீட்டு வாரசுகளுக்கு ரொம்ப பாதிப்பு, அது பர்டிகுலராக ஆம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு, ரொம்ப பாதிப்பு, அது அனாரோக்கியமாக வரும், படிக்க மாட்டாங்க, வீட்டு போயிடுவாங்க, குடிக்கார ஆயிடுவாங்க, வேறு சொல்ல முடியாது அந்த வார்த்தைலாம், அந்த நெகட்டிவ் வார்த்தைன்னா என்னால் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு தோஷமான காரணர் ஈசான்யம். அதே போல் ஈசான்யம் மூல முடியல சுவாமி, எங்களுக்கு வந்து குபேரஸ்தானத்தில் சொல்லுவாங்க, குபேரஸ்தானம் வந்து தென்மேற்கு, அங்கே விற்க அங்கே வச்சுருங்க சுவாமி, சுவாமியில் என்ன பண்ணால் சொல்லுவாங்க, அங்கே விற்கிறது என்ன தோஷம்னா உங்களுக்கு பண கஷ்டம் வரும், குபேரஸ்தாமினது அந்த குபேரனுடைய குபேர பார்வை, அந்த பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து அக்னி பகவான் வச்சுட்டா குபேரனுக்கு அக்னிக்கு ஆகாது. சயின்ஸ் என்ன சொல்கிறதுனா குபேரஸ்தானம் வந்து பவித்திரவனுக்காக தூங்குறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக பசங்கள் பெற்றுக்கிறதுக்கு இருக்கிற இடம்னு சொல்கிறது, தன தானியங்கள் இருக்கிறதுக்கு, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற இடம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் அக்னி மூலம் வச்சு நீங்கள் சமைச்சுட்டு வச்சுக்கோங்களே, அதனால் ரொம்பவே வெயும் வரும், பணம் கஷ்டம், மாதத்துக்கு ஒரு 10,000 வந்தால் போகாது, 50,000 வந்தால் கூட போகாது, செலவு பத்தாது, 1,00,000 வந்தாலும் பத்தாது, 5,00,000 வந்தாலும் பத்தாது, இதுதான் விஷயம். அதனால் சுபிக்ஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் அக்னி மூல சமையல் பாருங்கள், அது முடியாத பட்சத்தில் வாயு மூல குடும்ப சமையல் கட்ட வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுத்திலும் விசேஷமான சுபிக்ஷமான ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி.